எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் கனரவி, அவங்களே சொல்லிட்டாங்க ரைட். ஸோ வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் வணக்கம். அண்டு மிஷ்கின் சார், தனஞ்சயன் சார், அதர்வா சார், ஸ்ரீ கணேஷ் சார், மேடையில் இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் வணக்கம். சாரி, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஸோ சினிமாவில் எப்பயுமே சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த காத்திருப்பு வந்து ஒன்றும் புதுசு இல்லை. எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்குற பாடம் வந்து அந்த காத்திருக்கிறது தான். அப்படி காத்திருந்து இந்த படத்தை ஒரே எப்படியாக நின்று முழு மூச்சியாக கடைசி வரைக்கும் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு எனர்ஜியோட, லைக் என்ன கரெக்ஷன் இருந்தாலும் அதை எனி டைம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்பாக இருந்து ஸ்ரீ கணேஷ் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. ஏன்னா இந்த படம் ஃபஸ்ட்டு நான் எடுத்தோட்டாக்கள் பார்த்தப்போ தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது நான் நினச்சேன், எப்படி இந்த இயக்குனர் கண்ணிலலாம் பண்ணணும்னா என்ன பண்ணோம், குறும்படம்லாம் பண்ணுறோம், ஆனால் எப்படியோ இவங்க பார்வையில் போய் சேர மாட்டேங்குது, எப்படியாச்சும் இவரோட படத்தில் நடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து திடீர்னு கால் வருது ஸ்ரீ கணேஷ் சார்கிட்ட, ஆஃபீஸ்லேருந்து திடீர்னு கூப்பிட்டு. அப்போ வந்து இந்த கதாபாத்திரம் நீங்கள் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கதையை படித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு படித்த உடனே எனக்கு வந்து நீங்கள் தான் எழுதுனீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஆமாங்க, இது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ரைட்டு. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து முழு மூச்சோட முழு எஃபோர்ட்டோட நின்று இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ராதிகா மேம், ராதரவி சார், எல்லாருமே, பிரகாஷ் என்னோட நண்பன் அண்டு வட்சன் இந்த படத்துக்காக ரொம்பவே வெயிட் பண்ணி நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கான். அண்டு தேங்க்யூ முருகானந்தம் சார். படம் எப்பயுமே வந்து இந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகிற படம் ஒரு ஸ்பெஷல், எப்பயுமே அது ஸ்பெஷல் தான். ஏன்னா இப்போ படம் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாலே ஃபஸ்ட்டு கேள்வி ஓடிடியா இல்லை தேட்டரா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த படம் தேட்டரில் வருதுன்றதே அது ஒரு எமோஷன் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ டிலே ஆனாலும் அதை தேட்டரில் ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும், நீங்கள் ரசிக்கும் படமாக இருக்கும். நம்ம வளரும்போது பார்த்து ரசித்த ஒரு படத்தில் அதே மாதிரி ஒரு படம் நம்ம நடிக்கும்போது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் தான் அது. அண்ட் அதர்வா சார், நான் என்றைக்குமே வந்து ஒரு செட்டில் வந்து லைக் ஒரே எனர்ஜி லெவல் ஒரே மாதிரி தான் பார்த்துருக்கேன். எப்பயுமே வந்து எனர்ஜி டவுன் ஆகி நான் பார்த்ததே இல்லை. அது எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாருன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. அவ்வளோ ஸ்டன் சீக்வன்ஸ் இருக்கும். மனுஷனாருனா கொஞ்சம் டயர்டாகும்ல, ஆனால் வந்து நான் வந்து பார்த்ததே இல்லை. எப்பயுமே ஒரே எனர்ஜியோட ஒரே ஃபோர்ஸோட எப்போ வந்தாலும் ரெடி பண்ணிடலாம், ரெடி, ஓகே போகலாம், ரெடி அப்படின்னு இருப்பார். ஸோ சார், இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய விஷயமா இருக்கும் சார், கண்டிப்பாக இந்த படம். அண்டு ஸ்டண்ட் ஆஃப்கோர்ஸ் வட்சன் சொன்ன மாதிரி நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது அவர்கிட்ட. ஸ்டண்ட் விஷயங்கள்லாம் வந்து அவரே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார் சீக்கிரமாக. ஸோ அவ்வளோ ஸ்டைலிஷாகவும் சரி. அண்டு நாங்கள் இதை ஷூட் பண்ணும்போது ஒரே ஒரு சீனில் வந்து காலில் ஒரு அடிபட்டுருச்சு. லிட்டரலாக அந்த கட்டவரில் வந்து பேந்து வந்துடுச்சு, லைக் அந்த கீழே இருக்க சதை பேந்து வந்துடுச்சு. நான் நினச்சேன் இன்றைக்கி வந்து ஷூட் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் பண்ணுறது அப்படின்ட்டு. பட் ஆனால் வந்து ஒரு வித்தின் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு, பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த காலில் இருக்க கட்டோடு வந்து நடிக்க வந்தார். ஸோ அது ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ சூப்பர் சார். This grit and determination will definitely take you to places. I wished குருதியாட்டம் கண்டிப்பாக ஒரு பயங்கரமான படமாக உங்களுக்கு அமையும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்ஸ் எவ்ரி ஒன். தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப என்னோட முதல் மேடை இது இது. ஸோ ஐம் வெரி நர்வஸ் அண்ட் ஆல்சோ ஐம் வெரி தேங்க்ஃபுல். தேங்க்யூ ஸ்ரீ கணேஷ் சார். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான், ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேங்க்ஸ் உங்களுக்கு தான். ஒரு டேலண்ட்டை கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த டேலண்ட்டுக்கு வாய்ப்புன்னு ஒன்று கிடைக்கணும். ஸோ ஒரு படம் பண்ணிவிட்டு இன்னொரு படம் வரத்துக்கு டைம் ஆகுதுன்னா அதுக்கு நடுவில் நம்ம சான்ஸ் தேடும் போது அந்த நம்பிக்கை ரொம்ப கம்மி பேர் தான் நம்ம மேலே வைப்பாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக அந்த நம்பிக்கையை ஸ்ரீ கணேஷ் கொடுத்து இவ்வளோ பெரிய ரோல் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து இந்த ரோலை கொடுத்து பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. இந்த படம் வரும்போது கண்டிப்பாக எனக்கு எந்த ரெக்கக்னிஷன் வந்தாலும் அது உங்களுக்கே போய் சேரும். மேடையில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். மிஸ்கின் சார், தனஞ்சயன் சார், அப்புறம் படத்தோட ஹீரோ அதர்வா சார். அதர்வா சாரோட நடித்தது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஆல்மோஸ்ட் அந்த கேங், அந்த மதுரையில் போன செட்டப்பாக இருக்கட்டும், அதில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரே ஏஜ் குரூப்பில் தான் இருந்தாங்க. ஸோ அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஸோ ஒரு விஷயமும் நம்ம தயக்கம் இல்லாமல் அவர்கிட்ட போய் கேட்கலாம். நம்ம இப்போ ஒரு ஸ்டண்ட் போகுதுன்னா இல்லை ஒரு சின்னதாக ஒரு அங்கே ஒரு ப்ராப்பரான ஒரு சீன் இருக்குன்னா அதில் நம்மளுக்கான ஸ்பேஸ் இருக்குன்றதை அவர் என்றைக்குமே ஷுவராக அதை பார்த்துக்கிட்டாரு. ஸோ எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மிஸ்கின் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இங்கே வந்திருக்காரு. எதுக்கு அவரை நான் சொல்கிறேன் அப்படின்னா, மிஸ்கின் சார் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவார். ஒரு ஜேர்னி இருக்கும் எல்லாருக்குமே. ஒரு ஹீரோனாலும் ஒரு ஜேர்னி இருக்கும், ஒரு ஸ்டோரினாலும் ஒரு ஜேர்னி இருக்கும். அந்த ஜேர்னி வந்து இந்த குருதியாட்டம் படத்தில் மட்டும் இல்லை, படத்தில் நடித்த எல்லாருக்குமே இருக்குது. 4 to 5 years எல்லாருமே அதில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த படத்தில் எப்படி எல்லா கேரக்டருக்கும் ஒரு ரெசல்யூஷன் கிடைக்குதோ அதே மாதிரி ரியல் லைஃப்லையும் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அந்த ரெசல்யூஷன் கிடைக்கும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா சார், அவரோட இசையில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன்றது எனக்கு ரொம்ப பெருமை. அவரோட மிகப்பெரிய ஃபேன் நான். ஸோ எனக்கு இந்த படத்தில் அவர் என்னோடய சீன்ஸ்லலாம் அவரோட மியூசிக் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது தவிர படத்தோட டெக்னீஷியன்ஸ் அனில் கிரிஷ், தினேஷ் சார் எல்லாருமே ரொம்ப சூப்பராக. இதுக்காக கோவிட்லாம் இருந்தது, கோவிடுக்கு நடுவில் டப்பிங் இருந்தது, அதுக்கு நடுவில் ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அது தவிர டப்பிங் போது ஃபுல் 100% லாக்டவுன் இருந்தது. அப்போது படத்தோட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. குரு, செந்தில் அண்ணா, அப்புறம் அறிவு, எல்லாருமே, கார்த்திக் வில்லாளன், செந்தில், ஜெகநாதன் எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாரோட சப்போர்ட் இல்லாமல் இந்த படம் நடந்திருக்காது. இது எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி இந்த டீம் டைவர்ட் ஆகாமல் 4 வருஷம் சேர்ந்து ட்ராவல் பண்ண ரொம்ப கூட பலமாக இருந்த ஒரே ஆள் ஸ்ரீ கணேஷ் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் நெக்ஸ்ட் வீக் இந்த படம் வருது. ப்ரெஸ்ஸில் இருக்கிற எல்லாரும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீ கணேஷ் டிஸ்கஷன் ஒரு நாள் உட்காந்துருக்கும்போது ஒரு பையன் உள்ளே வந்தான். உள்ளே வந்தோடனே என்னடா அப்படின்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும் சார், உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரான்னு கேட்டேன். அப்பா தவறிட்டார் சார். சரி, உள்ளே போய் உட்கார்றாங்க. அப்படி தான் ஸ்ரீ கணேஷ் வாழ்க்கை உள்ளே வந்துச்சு. ஒரு இழப்பில் வந்து ஒன்று கிடைக்கும். ஸ்ரீ கணேஷ் அம்மா வந்து ரொம்ப நேசிக்கக்கூடியவன். அப்பா இல்லை, இளம் வயதிலே தவறிட்டார். அதனால் அம்மா வந்து அவனை ரொம்ப ஆராட்டி பாராட்டி வளர்த்தாங்க. ரொம்ப பெண் தன்மையோடு இருப்பான். ஆக்சுவலி அதுதான் ஒரு க்ரியேட்டிவிட்டிக்கு ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு பெரிய மேட்ச் ஆவாக ஒருத்தனை போய் அதப்பா பேசுகிறதோ இல்லை அடிக்க போகிறதோ எந்த வன்மமும் இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு எளிமையான ஒரு மேன்மையான எண்ணங்கள் எப்பயுமே அவனுக்குள்ளே இருக்கும். என்னுடைய மிக முக்கியமான படமான ஓனாய் ஆட்டுக்குட்டியில் வந்து ஒர்க் பண்ண ஆக்சுவலாக அதில் வந்து ரொம்ப நாளாக அவனால் ஒர்க் பண்ண முடியல. ஏன்னா வந்து துடிப்பு அந்த 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 இளைஞனுக்கே உள்ள ஒரு துடிப்பு, நம்ம சீக்கிரமாக போய் படம் பண்ணோம். அதெல்லாம் ஃபஸ்ட்டு படம் அவங்களாம் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்தவங்க. அவங்களால ஒரு 4 வருஷம் 5 வருஷம்லாம் டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ண முடியாது. அது பின்னால் தான் எனக்கு புரிஞ்சுது ஆக்சுவலாக. ஸோ உடனடியாக போய் படம் பண்ணணும் அப்படி சொல்லி அப்புறம் உடனே படம் கிடச்சிது. அந்த படம் வந்து ஐ திங்க் குரஸ்வா அவனுடைய இன்ஸ்பிரேஷனில் அந்த படம் பண்ணான்னு நினைக்கிறேன். அந்த வித்து மட்டும் அதை எடுத்துகிட்டு ஒரு மிகப்பெரிய படமாக வெற்றி படமாக அவன் வந்து கொடுத்தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப அறத்தோடு வாழ்கிற பையன், யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காமல் நிஜமாக ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு என்னுடைய அசிஸ்டண்ட்டில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து அவன் வந்து அவனுடைய அசிஸ்டண்ட்ஸை கூப்பிட்டு மேடையில் பாராட்டினாலும் ரொம்ப எமோஷ்னலாகவும், ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒரு டேரக்டர் அழுகிறதுன்றது எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா. அதுக்காக ஒரு பெரிய கிளாப் அவனுக்காக கொடுக்கலாம் ஆக்சுவலி. ஒருவேளை இந்த படத்தை வந்து இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி படம் முடித்த உடனே ரிலீஸ் ஆகியிருந்தால் இந்த நிகழ்வு நடந்திருக்காது. இந்த 5 வருஷத்தில் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு எவல்யூஷன் நடந்திருக்கு. நான் எப்பயுமே சொல்லுவேன், சஃபரிங்லேருந்து தான் ஒரு பெரிய பெரிய கிரியேட்டர் வெளியே வருவான். சஃபரிங் எந்த கிரியேட்டர் கிடையாதோ அவனால் எந்த படமும் பண்ண முடியாது. அவனுடைய படங்கள் எல்லாம் பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். அது நீங்கள் 100 கோடி ரூபாய் செலவு பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள், ஒரு டைரக்டர் ஒரு கதாசிரியனை வந்து ஒரு கேரக்டரை எழுதும்போது அந்த கேரக்டரை அழுதுச்சு அப்படின்னா அவன் எழுதும்போது அவனுடைய பேப்பரில் வந்து அந்த கண்ணீர் துணி விழுகலைன்னா அந்த சீன் பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். நான் வந்து என் அசிஸ்டன்ஸை சொல்கிற ஒரே விஷயம், நான் எழுதும்போது வந்து என் அசிஸ்டன்ஸ் வந்து பார்ப்பாங்க. நான் பயங்கரமாக கத்தி அழுதுட்டு பயங்கரமாக சிரிச்சுட்டு உருண்டெல்லாம் எழுதுவேன் ஆக்சுவலாக. அவ்வளோ எமோஷனாக இருக்குன்னு பார்ப்பேன். ஒரு 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 படத்தில் ஒரு 4 சீனில் நான் அழுகலைன்னா அந்த படமே வேணான்னு பார்ப்பேன். ஆக்சுவலாக அட்லீஸ்ட் ஒரு 2-3 சீன்லேயாவது ஒரு ஆடியன்ஸ் வந்து மூவ் ஆகணும். 150 ரூபா கொடுத்து தியேட்டரில் வரவங்க வந்து வெறும் கேளிக்கையை பார்க்குறக்கு வரல. The movie medium is not just an entertainment medium. It is also makes them to reflect about life. ஸோ ஒரு படம் அப்படின்றது வந்து 150 ரூபா கொடுத்து ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் வந்து சும்மா உட்காந்து சும்மா வரல அவங்க ஆடியன்ஸ். ஆடியன்ஸ் ரொம்ப மதிப்போட ரொம்ப மரியாதையோட, ஐயா எங்களுக்கு நிறையா வேலை இருக்கியா, எங்களுக்கு வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது, எங்களுக்கு வாழ்க்கையில் அவ்வளோ சொத்து இருக்குது, நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டினா போயிடும் அப்படின்ற ஒரு இதில் ஆனாலும் நாங்கள் ஏதாவது ஒரு கதையை கேட்டாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆடியன்ஸ் தியேட்டருக்குள்ள வராங்க. அந்த ஆடியன்ஸ் தியேட்டரில் வரும்போது அண்ணாந்து பார்க்குறாங்க திரையை. ஏன்னா வந்து ஏதாவது ஒரு பெரிய மனுஷனை காட்டு, என்னை நான் வந்து இந்த வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயம் பண்ணல, நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஆனால் என் குழந்தைகளுக்கும் என்னுடைய தாய்க்கும் என்னுடைய இந்த இந்த சமூகத்திற்கும் அவன் என்ன மிகச்சிறந்து செயல் பண்ண போகிற ஒரு பெரிய ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட்டை காட்டு அப்படின்றான். ஸோ ஒரு எழுத்தாளன் அவனுக்கும் அவன் எழுதுகிற அந்த எழுத்துக்கும் வந்து கனெக்ஷன் இருக்கணும்னா அவன் எமோஷ்னலாக ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும். எமோஷ்னலாக ட்ரூத்ஃபுல்லாக இல்லாத போது நிச்சயமாக ஒரு படம் பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுங்கள், எத்தனை கோடி செலவு பண்ணுங்கள், நீங்கள் 9 ஃபைட் வைங்க, 9 பாட்டு வைங்க, ஒரு வெங்காயமும் நடக்காது. ஸோ ஸ்ரீ கணேஷ் நான் சொல்கிறது வந்து இந்த 5 வருஷம் வந்து உனக்கு நல்லது தான் நடந்துச்சு. அப்புறம் இந்த பத்திரிக்கையாளர் இருக்காங்களே ரொம்ப ரொம்ப சூட்சமமான ஆளுங்க. ஏன்னா நல்ல படத்தை என்றைக்குமே அவன் கைவிட்டதே கிடையாது எல்லா காலகட்டத்திலையும். அந்த படம் ஓடாமல் கூட போகலாம், மக்களால் கூட அங்கீகரிக்கப்படாமல் போயிடலாம். என்னுடைய ஓனாய் ஆட்டுக்குட்டி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பத்திரிகைக்காரங்க அவ்வளவு சூப்பராக இருந்தாங்க. எனக்கு தெரியும் ஒரு 30-40 பேர் என்னை கட்டி அணித்து முத்தம் கொடுத்தார்கள். அந்த படத்தில் தான் நீ வந்து ஒர்க் பண்ண. அந்த படம் பெருசாக ஓடலை, ஆனால் பற்றி கவலை கிடையாது. ஆனால் இன்னமும் என் பத்திரிகையாளர் எப்போ சந்திச்சாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அந்த படம் ரொம்ப நல்ல படம் சார் சொல்லுவாங்க. ஸோ ஒரு சமூகத்தில் நீ நல்ல படம் செஞ்சிட்டேன்னா, நீ ஒரு கேளிக்கையான ஒரு படம் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அசிஸ்டன்ட் ஆக்டரை வந்து வின் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. 100 கோடி ரூபாய் செலவு பண்ணணும், ஒரு கிளைமேக்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 40 காராவது உடைக்கணும், இதெல்லாம் ஒரு 2 ஹீரோயின் போடணும், எல்லாம் இதெல்லாம் இருந்தால் தான் வந்து ஒரு படம்ன்ற ஒரு ஃபார்முலாய்க்கான வந்துருச்சு. அப்போ ரொம்ப ஒரு 4-5 பேர் தான் வந்து ரொம்ப துணிவோடையும் மனசில் ஒரு பெரிய மனோதைரியத்தோடத்தையும் சினிமா பண்ணியிருக்காங்க. என்னுடைய அசிஸ்டன்ஸ் வந்து அப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து தனஞ்சயன் சார் உட்காந்து சொன்னாங்க, சார் உங்கள் அசிஸ்டன்ஸ்லாம் இப்போ நல்ல படம் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். என் அசிஸ்டன்ஸ்லாம் எப்பொழுதுமே நல்ல படம் தான் பண்ணுவாங்க, அதான் பேசியிருப்போம். ஆக்சுவலாக எந்த ஒருத்தன் என் அசிஸ்டன்ட் நல்ல படம் பண்ணல அவன் அசிஸ்டன்ட்டே கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா என்னுடைய ஆஃபீஸில் வந்து நான் முதல்ல குடிக்க தான் சொல்லி தருவேன், குடிச்சிட்டு ஒளரு, எந்த மனசில் இருக்கோ பேசு, என்னை சட்டையை போடி, இழு, அடி, ஆனால் உண்மையோடு என்னுடைய டிஸ்கஷன் அப்போ என்னுடைய அசிஸ்டண்ட்டுக்கு கொடுக்குற உரிமை எப்படின்னு கேட்டினா, இப்போ நம்ப மாட்டேங்க, நீங்கள் வந்து காசின்ற படத்தை எடுத்திருக்கேன் என்னுடைய அசிஸ்டன்ட், அவனுக்கு அவனுக்காக ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க, எக்ஸ்ட்ராடனரி மூவி எடுத்தான், மக்களால் பெருசாக பார்க்கலன்னா சொல்லுவாங்க, அது என்ன காரணம்னு எனக்கு தெரியும். அது சரியான முறையில் வந்து அது கொண்டு போக அதுக்குள்ளே காசை அது வந்து எடுத்துருச்சு. பட் இருந்தாலும் மக்களால் பெருசாக போய் பார்க்கல. ஆனால் பார்த்தவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, உங்கள் அசிஸ்டன்ட் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. அது ஒன்று தான் எனக்கு தேவை, அந்த ஒன்று தான் தேவை, எக்ஸ்ட்ராடனரியான ஒரு படம். அப்போ ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது பெருசாக போகலை. நான் அப்போ சொன்னேன், என் அசிஸ்டன்ட் வந்து சொன்னேன், சார் உங்கள் அசிஸ்டன்ட் ஃபஸ்ட்டு படம் இல்லைடா, அவனுக்குன்னு ஒரு சென்சிபிலிட்டி இருக்கான், அந்த சென்சிபிலிட்டிக்குள்ள அவன் ட்ராவல் பண்ணல, நீ வேணா பாரு, அவன் ரொம்ப சென்சிபிளான பையன். ஏன்னா என்கிட்ட பேசும்போது அவன் சொல்லுவான், அவன் கௌதம் சொல்லுவான், சார் யூ ஆர் பீயிங் வெரி கன்வீனியன்ட் சார் அப்படிம்பான். இந்த எக்ஸாக்ட் வார்த்தை அவன் சொல்லுவான். ஒரு சீன் பேசிகிட்டே இருக்கும்போது வந்து நான் வந்து சொல்லுவேன், விளக்கி சொல்லுவேன், சார் யூ ஆர் ட்ரைங் டு கன்வின்ஸ் மீ சார், யூ ஆர் பீயிங் வெரி கன்வீனியன்ட் சார், இட் ஷுட் நாட் பி லைக் தட் சார் அப்படின்னு என்னை எதிர்த்து பேசுவான். அந்த ஒரு என்னை எதிர்த்து பேசின ஒரே காரணம் தான் அவன் இன்றைக்கி வந்து ஒரு டேரக்டர் ஆகிருக்கான். அதே தான் வந்து ஸ்ரீ கணேசும் என்கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் எதிர்த்து பேசியிருக்கான். எதிர்த்து பேசுதல் கிடையாது, ஒரு குருவை ஒரு குருவாக இருந்தாலும் அவன் வந்து நீங்கள் இல்லை சார் லாஜிக்கலாக தப்பு, இல்லை சார் நீங்கள் கன்வீன்ஸாக நீங்கள் வந்து உங்கள் சீனை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படி சொல்லக்கூடாது, எதிர்த்து பேசணும். அதை எதிர்த்து பேசணும்னா தனித்தன்மையோட அவன் ஒரு பெரிய டேரக்டர் வருவான், பெரிய டேரக்டர் வந்திருக்கான், அவனுக்கு அவர் பெரிய கிளாப் பண்ணுங்க. அப்புறம் இந்த படம் ட்ரைலரை பார்த்தேன். ட்ரைலரில் வந்து அதர்வா வந்து ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப நிறைய ஷேட்ஸோட ஒரு ஆக்டர். நான் ரொம்ப பார்த்து ரொம்ப சந்தோஷமாச்சு. நான் சொன்னேன் ஆக்சுவலாக வந்து ரொம்ப வேறு ஒரு காதல், ஒரு கோபம், ஒரு வேகம், ஒரு எமோஷன். ஏன்னா அவங்க அப்பா ஒரு பெரிய எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆதர்சமான ஆக்டர் ஆக்சுவலி. Murali Sarka for Clapadipon or Kat. The Potu and the Patla and Nanachkir can actually. Nopa. Adalta or Kalangan. Yes, cinema Elarva Asaparana, Uru Patanachta, Sagaway Matan actually. Other cinema actually. Elarme cinema on the Asaparada. And a Rombo Purchis and the Panya on the Panade. Nanum, Adhruva, Rombonalik Mude or Padaman. Actually, Pisas and the Panakan actually. Urval on the time on the Romba, he was very busy, so he couldn't. Pisas Pandan and Alavandra. Bandana and the Payan Roman Alapanana. Adhruva and the Payan Roman Alapantana actually. Adhikapra on the technicians Lapatambu Pursanj. First of all, the director's assistant that Tambi and the Yaro on the Sugi Otnan Sonan, the Payanka Parga, in the Chinlapa, Ni period are Travada, if a pargil Chinga Ni period are Trava. Upon a swiggy voted 3 million on the director's channel, and I put wrong. The rapper ascended or more than another meal, sir, now to the Pono, and a country and a less on the Potam Pajal literature. Absolutely on the one. They Pavi, Paridamana, Unga director and Utralamada, and a Padilla Padana Dixon, our Kudu Gunda, our Samach Pondameda, our tea and the Muscular Tangan Solventia. So in Allah and Nichimani period at Tower. Nichim period at Tower. அப்பறம் இந்த மாதிரி படம் தான் எடுக்கணும் நீ ஒண்ணே ஒரு 6 பேர் வச்சிட்டு ஃபைட் போடுறதுல அத அடிச்சு கொன்றறோம் एक्चुअली ஓகே ரைட் வெரி குட் வெரி இன்ட்ரஸ்டிங் انا என்னோட மகனின் குழந்தை ராணி என்னோட பேரன் एक्चुअली அதனால நான் தைரியமா சொல்றேன் एक्चुअली ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் एक्चुअली ரொம்ப சினிமா வந்து ரொம்ப கேளிக்கையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது கேளிக்கை இருக்கணும் வாழ்க்கையில் சுவை இருக்கணும் ஆனா வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது வலிகளை எப்படி தாங்கிக் கொள்வது என்று சொல்வதுதான் கலை வாழ்க்கையில சுவை இருக்கணும் ஆனா வலி இருக்கே இப்ப கொரோனால எத்தனை நண்பர்களை நம்ம சாகடிச்சிட்டோம் என்னோட நண்பன் 2000 கோடி அவன் வந்து ஒரு நாள் என்னை பார்க்கறான் அவன் மகளோட வந்து மகளை வந்து காட்றான் மகள் என் மகளை வந்து நீ அசிஸ்டன்ட் டைரக்டர் எடுத்துக்கன்னு கேக்குறான் அவன் சொல்றா இவன் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக மாட்டான் நடிகை ஆவனா அவன் என்கிட்ட சொல்றான் ஆமா அங்கிள் நான் நடிக்க தான் ஆசை இவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக சொல்றாங்க ஒரு வாரத்தில் நண்பர்களே அவன் இறந்து போயிட்டான் அந்த ஒரு வாரத்துல நம்ப மாட்டீங்க 2000 கோடிக்கு அதிபதி அவன் ஒரு காமன் கிரேவ்ல தான் அவன் அடக்கம் பண்ணாங்க வீட்ல இருக்கவங்களே போய் பார்க்க முடியல வாழ்க்கை நம்மளை உருட்டி போட்டுச்சு ஒரு கோவிட் அப்படிங்கிறது வந்து அது ஒரு பெரும் விதி ஒரு இயற்கையின் பெரும் விதி அதுக்குள்ள ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப நம்ம எது எங்க பார்த்தாலும் ஒரு இறப்பும் எங்க பார்த்தாலும் கஷ்டமும் எங்க பார்த்தாலும் ஒரு ஆக்சிடென்ட்டும் எங்க பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு பார்த்துக்கிட்டே இருக்கு அப்ப நம்ம திடீர்னு என்ன பண்றோம் ஒரு தியேட்டருக்குள்ள ஒதுங்குறோம் தியேட்டர்ல ஒதுங்கறேன்னா சும்மா அப்படி சிரிச்சிட்டு விசில் அடிச்சிட்டு போறது கடல்ல இந்த இவ்வளவு வாழ்க்கையில் சுற்றி வலி இருக்குதே இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு இது எப்படி எதிர்கொள்றது அப்படின்றது தான் ஹீரோ ஹீரோ உட்டு பாத்தீங்கன்னா முதல் பகுதியில அவனுக்கு பெரிய கஷ்டம் இருக்கும் இரண்டாவது பகுதியில பெல்லி ஆஃப் தி வேல் அப்படிம்பாங்க அதாவது ஒரு திமிங்கலத்தின் வாய்க்குள்ள போனா வயித்துக்குள்ள போனா எவ்வளவு கஷ்டமோ அந்த கஷ்டம் third ஆக்ட்ல வரும்போது climbing the maximum அப்படின்றான் அதாவது அந்த climbing the maximum தான் climax அதல வந்த அப்புறம் வெற்றி பெற்றிட்டு வந்தவன நம்ம எந்திரச்சி ரெண்டு கை தட்டோம் ஏனா அவன் ஒரு கஷ்டத்தை அவன் எவ்வளவு அந்த கஷ்டத்தோட போராடி அவன் எப்படி வந்து வாழ்க்கையை வந்து வெளிய வந்து நமக்கு சொல்லி கொடுக்கறான் அப்படின்றது தான் சோ ஒரு திரைப்படம் கேளிக்கை மட்டுமே இல்ல கேளிக்கை ஒரு 10% 90% எப்படி வாழணும் என்ற வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்குது இலக்கியங்கள் படிக்கிறது கிடையாது 99% இலக்கியங்கள் படிக்கிறது இலக்கியம் அதான் சொல்லுது ஆனா சினிமா ஒரு மிகப்பெரிய இலக்கியம் So, அந்த வர்ற டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு பெரிய கடமை உணர்ச்சி இருக்கும் அதாவது வந்து செத்து போனாம இருக்கு செத்து அதாவது சொல்லுது வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறது நீ என்ன வாழ்க்கைக்கு கொடுத்த அப்படி சொல்லி ஒரு கேள்வி கேக்குது வாழ்க்கை சோ இன்னைக்கு வர்ற அசிஸ்டன்ட் டைரக்டர் அதாவது வந்து நல்ல படங்கள் பண்ணனும் ரொம்ப கேர்ஃபுல்லா படத்தை டிசைன் பண்ணனும் அந்த அந்த படத்துல வந்து ஒரு பெரிய ஒரு இன்ட்ரஸ்டிங் எலிமெண்ட்ஸ் இருக்கணும் ஒவ்வொரு ஆக்ட்லயும் வந்து ஆடியன்ஸ் அப்படியே என்னடா இப்படி பண்ணிட்டான் அப்படி சொல்றோம் एक्चुअली அப்படி ஒரு படம் இருக்கணும் ஆனா உள்ள வந்து தான் சொல்லக்கூடிய அட்ரஸ் பண்ற இஷ்யூ வந்து ரொம்ப ரொம்ப டைம்லியாவும் என்றைக்குமே வாழ்க்கையை நாம வந்து உன்னிப்பா கேக்குறதுக்காகவும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கமல் சாரோட நீங்க வந்து தேவர் மகன் நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்துல முதல் சீன் என்ன சொல்றான் அப்பா நான் வந்து ரெஸ்டாரன்ட் பண்ண போறேன் வைக்க போறேன்ப்பா யுஎஸ்ல அப்ப இந்த ஊருக்கு என்னப்பா பண்ற அப்படி கேக்குறாரு இந்த ஊர் வேணாப்பா காட்டுமிராண்டிகளா இருக்கான்றான் ஆனா அதே காட்டுமிராண்டிகள் ஊருக்குள் இவன் உள்ள போந்து காட்டுமிராண்டித்தனம் பண்ணி அந்த ஊரையே வந்து மாத்தி விட்டு எப்படி ஒரு ட்ரெயின்ல வந்து டான்ஸ் ஆடிட்டு வந்தானோ அதே ட்ரெயின்ல வந்து இந்த குடு ஊரை பார்த்து இந்த ஊரே கும்பிடுற அளவுக்கு கும்பிட்டு உள்ள போறான் கமல் சாருக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க இந்த கதை என்ன சொல்லுது இந்த கதை ஒருத்தர் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கிறது சோ ஒரு நல்ல கதை எப்பொழுதுமே சமூகத்திற்கு தேவைப்படுகிறது. அப்புறம் இந்த நல்ல கதைகளை இங்கே எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பத்திரிகையாளர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லோரும் முயகமானத்தோட உன் படம் நல்லா நல்லா எழுதுவாங்க. அப்புறம் அந்த படம் ஃபலாப்பா அதை பற்றி கவலை. ஒரு படம் முடிஞ்சிருச்சா அடுத்த படத்துக்கு போயிடணும். ஒரு படம் முடிஞ்சோன்னா அடுத்த படத்தை சிந்திக்கணும். அந்த படம் என்ன ஓகே, அந்த படம் பண்ண வேண்டிய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணணும். ஆனால் அடுத்த கதையை நோக்கி யோசிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அந்த படம் வெற்றி தோல்விக்குள்ளே இல்லை. ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வி எங்கே தனமாக இருக்குது, ஒரு சுகியில் ஓட்டு வந்து திரும்பி டைரக்ஷன் பண்ணும்போது திரும்பி அவங்ககிட்ட சேர்ந்தா பாரு, அங்கே படம் தான் படம் வெற்றி பெறுகிறது. ஆக்சுவலி அந்த படம் அங்கேயே வெற்றி வெற்றி வருது. ஸோ இப்போ அதுக்கப்புறம் மனிதர்கள் பார்க்கணும். பார்த்தா மாதிரி சில டைம் பேலன்ஸ் நல்லாயிருக்கும், சில டைம் பேலன்ஸ் மிச்சம். அதை பற்றி எந்த டேரக்டரும் கவலைப்படக்கூடாது. உள்ளே வந்துட்டோம், இறக்குற வரைக்கும் நல்ல சினிமா பண்ணணுன்ற எண்ணத்தோடு இருக்கணும். அப்புறம் என்னுடைய ப்ரொடியூசரை பற்றி பேசணும், திரு முருகானந்தம் அவர்கள். எனக்கு தெரிஞ்சு நான் நிறையா ப்ரொடியூசர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட சண்டை தான் எப்பயுமே. ஃபஸ்ட் நைட் நடக்கவே நடக்காது. அப்படியே ஒரு பிரச்சனை தான். அப்படியே கல்யாணம் பண்ணுவோம். அப்புறம் ஒன்றும் அடி, செருப்பு கடி அடிக்கிறது, அப்படியே விளக்க மாத்தில் அடிச்சுக்கிறது, திட்டிக்கிறது, அப்புறம் நல்லா முன்னால் சிரிக்கிறது, பின்னால் போய்ட்டு ரொம்ப மோசங்காக நிறைய ஏற்றி விட்ருவோம் அப்படின்றது, இறக்கி விட்ருவான்றது. ஆனால் எங்கள் ப்ரொடியூசர் அப்படி சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் என் கூட இருந்தார். இந்த படத்தில் எனக்கு சம்பளத்தையும் நான் போட்டிருக்கேன். ஐயா நீங்கள் வந்து, நான் கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் ஏறிச்சு, படமும் ஏறிச்சு. ஏன்னா முதல்ல ஷூட் பண்ண போன இடம் வேறு, நாங்கள் இப்போ ஷூட் பண்ண இடம் வேறு, எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சிங்க. அதனால் என் சம்பளமும் போட்டுக்கிறேன், நீங்களும் இது பண்ணிட்டீங்க, கவலைப்படாதீங்க, படம் நல்லா வரும். ஓடுமா ஓடாதான் எனக்கு தெரியல. படம் நல்ல படம் எடுத்திருக்கோம். ஆண்ட்ரியா ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கா, பூர்ண நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கா. அந்த படத்தில் ஒரு தர்மம் இருக்குது. அந்த படமும் நல்லா இருந்தாக மட்டுமே நல்லா எழுதுங்க. முருகானந்தம் சார் ரொம்ப என் கூட இந்த இத்தனை நாள் பழகினதில் ரொம்ப ரொம்ப மேன்மையாக பழகியிருக்காரு, ரொம்ப அன்போடு பழகியிருக்காரு. ஸ்ரீராம் எப்பயுமே எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கான். தேங்க்யூ ஸோ மச். தனஞ்சய் சார் எல்லோரும் வந்திருக்கீங்க. இந்த குழந்தைகளை வாழ்த்து வந்திருக்கோம். இந்த குழந்தை, இந்த இயற்கையும், இங்கே இருக்க மனிதாபிமானம் உள்ள மனிதர்களும் பத்திரிகையாளனை வந்து இந்த படத்தை வந்து வெற்றி பெறுவாங்க. பட்டம் நல்லாக இருக்கும் பட்சத்தில் அதை உயர தூக்கி தோளில் தூக்கி இந்த படத்தை நிச்சயம் கொண்டாடுவார்கள். நன்றி. இதில் உரமமின்றி, நேர்மை திறமமின்றி, வஞ்சனை சொல்வாரடி கிளியே, வாய்ச்சொல்லில் வீரரடி. நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார். அவர் அஞ்சாத பொருளில்லை அவனிலே. புரட்சி கவி பாரதியார் சில மனிதர்களை பற்றி சொன்ன, அவர்கள் மனிதர்கள் குருதி ஆட்டம். குருதி என்றால் ரத்தம். ரத்தத்தின் ஆட்டமா இது ரத்தத்தின் ஓட்டமா எனக்கு தெரியவில்லை. இந்த படத்தோடு எனக்கு ஆரம்ப காலத்திலே ஒரு தொடர்பு உண்டு. என்னுடைய அருமை தம்பி முருகானந்தம் இந்த படம் ஆரம்பிக்கும் போது அதிகமான தொடர்பிலே என்னுடன் இருந்தார். ஒரு 3 நாள் படப்பிடிப்புக்கு நானும் போய் பார்த்தேன். அங்கே இயக்குனரை பார்க்கவில்லை, என் தம்பி முருகானந்தோடு பேசிவிட்டு வந்தேன். இயக்குனரை பற்றி நான் கேட்ட உடனே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. அந்த 8 தோட்டாக்கள், 8 தோட்டாக்கள், நீ தானா? வாழ்க வாழ்க தம்பி. 8 தோட்டாக்கள் படம் பார்த்தேன். மிக மிக வித்தியாசம். நடிகர்கள் என்று ஒரு பெரிய ஒரு கூட்டம் அதில் இல்லை. என்னுடைய அருமை நண்பன் M.S. பாஸ்கர், தம்பி வெற்றி செல்வன் ஒரு புது தம்பி அதில் தான் நின்றார். மற்ற எல்லாம் ஆனால் காட்சி அமைப்புகள் அது விறுவிறு என்று போனது. அடுத்த கட்டம் என்ன, அடுத்து என்ன வரும் என்று ஒரு பதற்றத்தை உண்டாக்கியதெல்லாம் இந்த இளம் வயது சின்ன தம்பி ஸ்ரீ கணேஷ் அவருடைய தனித்திறமைகள். ஆகவே நான் எல்லோரிடம் சொல்வேன், என்னை படம் கேட்க வந்தால் படம் எடுத்தால் அந்த மாதிரி எடுங்க, அந்த டைரக்டர் மாதிரி பண்ணுங்க என்று நான் எல்லோருக்கும் அட்வைஸ் சொல்லி கொண்டிருந்தேன். இந்த தம்பி யார் என்று தெரியாமலேயே. ஏனென்றால் திறமை எங்கே இருக்கிறதோ அதை நீங்கள் பாராட்டி உற்சாகப்படுத்த வேண்டும். தவறுகள் எங்கே இருக்கிறதோ அதை சுட்டி காட்ட வேண்டும். மீறினால் தட்டி கேட்க வேண்டும். இல்லை என்றால் ஆண்மையும் இல்லை, ஆளுமையும் இல்லை. ஆகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். முருகானந்தம் ப்ரொடியூசர், இந்த படம் எடுத்த ப்ரொடியூசர் தப்பிக்கணும். அடுத்தது டைரக்டர், பிறகுதான் நடிகர்கள் தான். முதல்ல தயாரிப்பாளர் தப்பித்தால், அசல் திரும்பி வந்தாலே அவர் இன்னொரு படம் தான் எடுப்பார். 1000 பேருக்கு வேலை தருவார். சிலரிடம் பெரிய கோடிகள் போய் மாட்டினால் அது யாருக்கும் பயன்படாது. அவருடைய அறைக்குள்ளே காகித குப்பைகளாக இருக்கும். ஆகவே இந்த படம் பெரிதாக ஓட வேண்டும். நான் என் தம்பி அதர்வாவை அவருடைய அப்பா முரளி அழைத்து கொண்டு வந்து என்னிடத்தில் அறிமுகப்படுத்திய காலம் நினைவு கூறுகிறது. காலில் விழ ஐயாவுடைய காலில் விழுன்னார். இரு தம்பி, எதுக்காக காலில் விழுந்த கலாச்சாரம்? நின்னே சொல்லட்டும், வாழ்த்துக்கள் சொல்கிறேன் தம்பி, நல்ல ஹீரோவா, உன்னை விட பெரிய ஹீரோவா வரணும் என்றேன். பிறகு சாய் மீரா ஒரு படம் கொடுத்தது, அந்த படம் எடுக்க முடியாமல் போனது. பிறகு நான் பார்த்த படம் ஈட்டி. என்னுடைய அருமை நண்பர் மைக்கேல் ராயப்பன் தயாரிப்பாளர், அரசு என்கிற ஒரு தம்பி இயக்குனர். பிரமாதமான அற்புதமான படம், மிக மிக எல்லோரும் விரும்பிய ஒரு படம். அதிலே தான் நான் முழுமையாக அதர்வாவுடைய நடிப்பை பார்த்தேன். ஆக ஒரு நல்ல நடிகர். முரளி கொடுத்து, அவர் தந்தை முரளி கொடுத்து விட்டு போயிருக்கிறார் வாரிசாக என்று அப்பொழுதே நான் நேரில் அதிகம் சந்திக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் கொஞ்சம் என்னை விட குறைஞ்சவங்கள தான் நேரில் சந்திப்பேன், மேலே உள்ளவங்கள நான் பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, தேவையில்லை. அவர்களால் எனக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. என்னால் முடிந்தால் ஏதோ உதவி செய்வேனே தவிர, கொஞ்சம் என்னை விட உயரத்தில் யாருமே வர முடியாது, முடிஞ்சால் என்னை விட கம்மியாக தான் உயரத்தில் இருக்கும். மற்ற பண்பு பண்பாடு பணம் இதிலெல்லாம் கொஞ்சம் நான் கொஞ்சம் கூச்சப்பட்டவன், அவ்வளவுதான். ஆக இந்த தம்பி இப்போ ஒரு 5-6 படம் பண்ணியிருக்காரு. நம்ம தமிழன் அழகன் தமிழ்மணி ஒரு படம் பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு 3-4 பேர், எல்லோரும் என்னோட தொடர்புடையவர்கள், விநியோக சங்கத்தில் இருக்கவங்க, ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருக்கிறவங்க. ஒன்றே ஒன்று தம்பி, நீ மிகச்சிறந்த நடிகன், உங்கள் அப்பா விட நல்ல நடிகனாக வருவ, பெருசாக பேர் எடுப்பேன். ஆனால் ப்ரொடியூசருக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துறாத. ப்ரொடியூசரை வாட்டி வதைக்கிற யாரும் நல்லா இருக்க மாட்டாங்க. இயக்குனர்கள் சொல்வதை கேள். இயக்குனர் தான் எல்லாம். அவங்களால் தான் ஒரு ஹீரோடைய வெற்றியும் தோல்வியும் அமைகிறது. ப்ரொடியூசருடைய பணம் திரும்பி வருவதும் அதோடு அழிஞ்சு போவதும் அந்த இயக்குனர்கள் தான். ஆக இயக்குனர்களை நம்பி தான் ப்ரொடியூசர் எல்லாத்தையும் கொடுக்குறோம். அவர்கள் நம்பிக்கையோடு நடந்து கொள்பவர்கள் 70% பேர் இருக்கிறார்கள். 30% இப்படி பண்ணுறாங்க, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் ஹீரோவாக வந்து விட்டால் நீ நிலைக்க வேண்டும். முன்னால் கூட நான் விஷாலை பாராட்டினேன், எல்லாரையும் ஆச்சப்பட்டாங்க. நீங்களா இல்லை, முன்னே நடந்தது வேறு. முன்னே நடந்ததுக்காக நம்ம கண்டனம் தெரிவித்தோம், இல்லை கண்டித்தோம். ஆனால் இப்போ 1 வருஷமாக நான் பார்க்குற அந்த தம்பி முழுமையாக மாறி இருக்கார். ஆக முன்னேறணும். எங்களுக்கு எந்தவித தனிப்பட்ட லாபம் கிடையாது. என் வாழ்நாளெலாம் 40 வருஷமாக இந்த சினிமாவுக்கு நான் தியாகம் பண்ணிகிட்ருக்கேன். பர்மா பசாரில் என் உயிர் வெட்டி இருந்தான்னா அதோடு நான் க்ளோஸ். ஹேராம் படத்துக்காக அந்த தயாரிப்பாளர் சொல்லி போனேன், அறிவாளால் வெட்ட வந்தார்கள். பிறகு கேஸ் எம்எல்ஏ போட்டாங்க. இப்போ எனக்கு அதுக்கு சம்மந்தம் ஒரு உதவி, அந்த தயாரிப்பாளர் என்கிற கமலஹாசனுக்கு அவர் சொல்லி நான் போனேன். ஆனால் கேஸ் இன்ன வரைக்கும் என்கிட்ட இருக்கு. பீச் கோர்ட்டில் 2001 ஹேராமுக்கு நான் போய் அங்கே கலவரம் பண்ணேன், 4,80,000 நான் கொள்ளையடிச்சிட்டு போனேன். நானா? அட பாவி, 15 கோடி என் பணம் இருக்குடா. சினிமாவில் சின்ன புருஷெல்லாம் வாழ்வாங்க, நல்லா இருப்பாங்க, கொடுத்துட்டு இன்னும் யாரும் திருப்பி எனக்கு தரலை. 2 வருஷத்துக்கு முன்னால் உடல் நலம் இல்லாமல் இருந்தபோது மருந்து வாங்க கூட என்கிட்ட பணம் இல்லை. இந்த வட்டியில் 1 பங்கு கூட எவனும் கொண்டாந்து கொடுக்கல. ஆனால் இப்போ நான் இன்னும் நல்லா இருக்கேன். மற்ற பேர் நல்லா இருக்கிறதுக்காக இன்னும் உதவியாக இருப்பேன். ஆகவே யார் ஒருவர் சில கருத்துக்களை தைரியமாக பிறருடைய நலன் கருதி, பிறருடைய வளர்ச்சி கருதி சொல்லுகிறார்களோ அவர்கள் நல்லவர்கள். இந்த சோப் போட்டு பலன் கருதி இது பண்ணுறானுங்க பாரு, அதெல்லாம் உருப்படாது. எடுத்த உடனே பாஸ்ன்னுவானுங்க. பாஸ் அந்த நம்பாத, பாஸ்ன்றவன் மச்சான்றவன் 3வது நாளே மச்சானிடுவான். இவனெல்லாம் நம்பாத. யார் ஒருவன் கோபமாக பேசுகிறார்களோ அவனிடத்தில் உண்மையான குணம் இருக்கிறது என்று பொருள். இந்த படம் குருதிய ஆட்டம், மிகச்சிறந்த படமாக வேண்டும். என் தயாரிப்பாளர் போட்ட பணம் அவர்களுக்கு திரும்பி வர வேண்டும், மேலும் லாபம் கிடைக்க வேண்டும். இதில் உள்ள இயக்குனர், டெக்னீஷியன், நடிகர்கள் அத்தனை பேருமே நல்வாழ்வு பெற வேண்டும், வேறு ஒரு முன்னேற்றத்துக்கு போக வேண்டும் என மனதார வாழ்த்தை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.